சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளதால் பெரும்பாலான காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக ஒரு கிலோ பீன்ஸ் நூற்று எண்பது ரூபாய் வரை விற்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெயில் மற்றும் விட்டுவிட்டு பெய்த மழை காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டது இதேபோல வெளி மாநிலங்களிலும் வெப்ப அலையின் தாக்கத்தால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்தது அவற்றின் எதிரொலியாக சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த ஒரு மாதமாகவே காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது கோயம்பேடு சந்தைக்கு நாளொன்றுக்கு ஏழாயிரம் டன் காய்கறிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் அது தற்போது ஐந்தாயிரத்து ஐநூறு டன் குறைந்துள்ளது கடந்த மே மாதம் ஒரு கிலோ இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட பீன்ஸ் பின்னர் படிப்படியாக விலை குறைந்து கடந்த வாரம் நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது தற்போது மீண்டும் விலை உயர்ந்து நூற்று எண்பது ரூபாய்க்கு பீன்ஸ் விற்பனையாகிறது முப்பது முதல் ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது நாற்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனையாகிறது சின்ன வெங்காயம் விலை நூறு ரூபாயை தொட்டுள்ளது இரண்டு ரூபாய்க்கு விற்பனையான கொத்தமல்லி கட்டு கூட இருபது ரூபாய் வரை விலையேற்றம் கண்டுள்ளது ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு டன்னு சின்ன வெங்காயம் வரும் இப்போ வர்றது அறுபதுலேருந்து எழுவது டன் சின்னதாக சின்ன வெங்காயம் வருது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு டன்னு தான் வந்து முதல் திறமை கிடைக்கிது மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கிறதால அந்த விலையத்துக்காகணும் சுத்தமாக கட்டுப்படியாக ஆகலை லிட்ரலாக பார்த்திங்கன்னா பீன்ஸாக இருக்கட்டும் பீன்ஸ் இன்னும் ஏறின விலை இன்னும் ஏறிக்கிட்டே தான் போதே கண்டி இறங்கவே இல்லை இது எப்படி என்ன முடியும்னு தெரியல ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் வந்து வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்குறதை விட எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்குற மாதிரி இருக்குது இப்போ சுச்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கடையிலேயும் போய்ட்டு வாங்குவோம் இருந்தாலும் ரேட் அதிகம்ன்றதுனால இங்கே வந்து வாங்கிட்டோம் இங்கேயே இவ்வளோ ரேட்டு போது பக்கத்து கடையில் அதிகமாக தான் இருக்கும் குறைஞ்சா நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அடுத்த நாட்களுக்கு காய்கறிகளின் விலை ஏற்ற இறக்கமாகவே காணப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்த மாதம் முதல் காய்கறிகளின் விலை கட்டுக்குள் வர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் கூறினர்